Rule number one, never trust anybody. புலம்ப வந்து நிக்கிறாயாரான்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிக்கிறாயாரான்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நரம்பி வந்து நிக்கிறாய சோக கதைய கேளு, விழி தழும்பி வந்து நிக்கிறாயாரான்ட கொஞ்சம் கேளு. கூச்சல். சோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரேண்ட் பண்ண வந்திருக்கேன் கைஸ். ஸோ ஆமாம் கைஸ், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கார்ட் சர்வர் வந்து எல்லோரையுமே, அதாவது டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். ஸோ அதை பற்றி தான் கைஸ் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க அந்த யூசர் நேம், அந்த பிரச்சனை நடக்க காரணமான அந்த யூசர் நேம் வந்து நான் இங்கே ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ உங்கள் டிஸ்கார்டில் வந்து யாராவது, உங்கள் டிஸ்கார்டில் யாராவது இப்படி வந்தானா நீங்கள் பேன் பண்ணிடுங்க அவனை. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்தான், வந்து ப்ரோ எனக்கு வந்து மாட்ரேட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஸோ இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி நிறையா பேர் மாட்ரேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இல்லை ப்ரோ, நான் நல்லா மாட்ரேட் பண்ணுவேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் ப்ரோ, நல்லா மாட்ரேட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு சொன்னால், ஸோ சரி ஓகே சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் வர்றேங்க. நான் வந்து யாரையுமே ரொம்ப கெஞ்ச விட மாட்டேன், ஸோ அவங்கள கெஞ்சுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து சரி என்ன அதுன்னு கொடுத்தா பார்ப்போமேனு கொடுத்துட்டேன் அவனுக்கு மாட்ரேட்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து அவன் சூப்பராக மாட்ரேட் பண்ணான் கைஸ். என்னென்னா ஒரு ஒரு த்ரீ டேஸாக வந்து சூப்பராக வந்து மாட்ரேட் ஒர்க் பண்ணா, சர்வரை ரொம்ப ஆக்டிவ் வச்சுட்டான். என்னோடய சர்வர் இவ்வளோ ஆக்டிவாக நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அதாவது வாரத்துக்கு ஒரு மெசேஜ் தான் வரும் என் சர்வர் அப்படின்ற சர்வர். ஸோ அதை வந்து நல்லா மெசேஜ் போயிட்டே இருக்க மாதிரி ஆக்டிவாக வச்சுட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேர் ஜாயின் பண்ணாங்க, அவங்களும் ஆக்டிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சு, அவனும் மாட்ரேட்டராக இருந்தான். ஸோ என்னாச்சு அப்புடின்னா, ஒரு நாள் நைட்டு 2 மணி கைஸ், 2 மணிக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்புடின்னா, நைட்டு வந்து 2 மணிக்கு யாருமே ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க, ஸோ எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, டிஸ்கால உள்ள எல்லாரையும் கிக் அவுட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 70 members தான் ரிமைனிங் இருந்தாங்க, எல்லா பாட்டு எல்லாருமே. ஸோ ஆக்சுவலாக யார் யார் அந்த சர்வரில் இருப்பாங்க அப்படின்னா, நான் கோஃபவுண்டர், அட்மின், அதுக்கப்புறம் மாட்ரேட்டர்ஸ், இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் அவனால் கிக் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க மட்டும், யாரெல்லாம் கிக் அவுட் பண்ண முடியாதோ அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ மிச்சம் பேரும் வந்து அவனால் எரிச்சலாகி போயிட்டான் போல். ஸோ அது என்னென்னா, கிக் அவுட் பண்ண முடியாமல் வெறியாகி போயிட்டான் போல். ஸோ அதுதான் கைஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபார்மே பண்ணல, யார் இப்படி பண்ணுறது, என்ன ஆச்சு சர்வருக்கு, இது என் சர்வர் தானான்னு ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டேன். அவன் 2 மணிக்கு பண்ணால் காலைல நான் 7:00 வந்து இருக்கேன், 7:00 அட்மின் யாருமே ஆன்லைனில் இல்லை இப்போ இப்போதைக்கு. ஸோ நானும் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு முழிச்சிட்டு இருந்தேன். சர்வர் நேமை வேறு வந்து பேட் வேர்ட்ஸில் மாற்றிட்டு போயிட்டான். எல்லாத்தையும், எல்லா டேபு, எல்லா அந்த டாபிக் இருக்கும்ல கேட்டகரி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டான். ஸோ சர்வர் வந்து ஒரு புதுசாக ஒரு சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் என்ன நினச்சோம் அப்படின்னா, எங்கள் சர்வரில் மாட்ரேட்டர் ஜிஜிடின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒரு மாட்ரேட்டர் தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அப்போ ஆன்லைன் வந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ஆச்சு சர்வருக்குன்னு. ஸோ அவங்களும் அப்போ தான் ஆன்லைன் வந்ததுனால என்கிட்ட ஃபஸ்ட்டு சர்வர் எங்கன்னு கேட்டாங்க. ஸோ யாருக்குமே அதுவாக அந்த சர்வர்னே வந்து அடையாளம் தெரில. ஸோ அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு வந்து நான் வந்து யார் பண்ணியிருப்பான்னு யோசிச்சுட்ருந்தேன். ஸோ ஏன்னா அந்த பாயின்னு ஒரு டேக் இருக்கும். ஸோ அதில் வந்து கிக் அவுட் பண்ணுற காமிக்கும், ஸோ இத்தனை பேர் லெஃப்ட் ஆகிருக்காங்கன்னு. ஸோ அதையும் டெலீட் பண்ணிட்டு போனனால எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடில. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னா, ஸோ கிளிக் பண்ணால் மாட்ரேட்டர்ஸ் தான் கிளிக் பண்ணியிருக்கணும், அட்மின் எல்லாருமே நான் எல்லோரும் ட்ரஸ்ட்டு பண்ணவங்கள தான் அட்மின் கொடுப்பேன், யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அட்மின் கொடுக்க மாட்டேன், மாட்ரேட்டர் வேணால் கொடுப்பேன். ஸோ அட்மின் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து மாட்ரேட்டர்ஸ் தான்.
ஸோ மாட்ரேட்டர்ஸ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா அவங்களால மட்டும்தான் கிக் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்க தான் பண்ணியிருக்கோம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மாட்ரேட்டர் நான் யார் யார் போட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதில் ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆகிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடி. ஸோ ஏதாவது பிரச்சனையாகி ஓவர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால வந்துட்டு இவன் வந்து போயிருப்பான் போல், சரின்னு அவன் டிஎம்மை போய் கேட்போம் என்னாச்சு அப்படின்ட்டு அவன் டிஎம்முக்கு போனேன். ஸோ டிஎம் போனால் நைட்டு அதே 2 மணிக்கு வந்துட்டு பாய் ப்ரோ அப்படின்னு மட்டும் போட்டு என்னை பிளாக் பண்ணிட்டு போட்டான். பிளாக் பண்ணிட்டு போயிட்டான், என்னால் டிஎம் பண்ண முடியல அவனை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேட் ஆன்லைன் வந்தார், வந்துட்டு சாட்டோட வந்து லாகை கண்டுபிடிச்சார். ஸோ அவன் தான் எல்லோரையும் கிக் அவுட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு தெரியும். ஸோ அவன் வந்து டேக் பண்ணியிருந்தான் இன்னொரு ஒரு ஸ்டோரியில், அதனால அவன் இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும். ஸோ யூஸ் பண்ணி அவன்கிட்ட போய் கேட்டேன், ஏம்ப்ரோ கிக் அவுட், நான் எதுவுமே தப்பாக பேசலை, ஸோ ஏம்ப்ரோ கிக் அவுட் பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு சொன்னால், நான் வந்து நேற்று வீட்டிலே இல்லை ப்ரோ, என் ஃபோனே வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து அப்புறம் எப்படி வந்து எப்படி ப்ரோ பண்ணிங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரியாது ப்ரோனே சொல்லிட்டுருந்தான். ஸோ அவன் எப்படியும் பண்ண குற்றத்தை ஒத்துக்க போகிறது கிடையாது. ஸோ அது தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இவன் ஏன் பண்ணான், எதுக்கு பண்ணான், எதனால் பண்ணா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து அவன்கிட்ட திரும்பி திரும்பி போய் ஏம்ப்ரோ பண்ணிங்கன்னு கேட்டுருந்தேன். ஸோ ஓரளவுக்கு மேலே என்னாலையும் பொறுக்க முடில. ஸோ அவன் தான் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து கைஸ் அவன் பண்ணுறதுலாம் எனக்கு தப்பே கிடையாது. ஸோ சர்வ மெம்பர்ஸை வந்து நான் எவ்வளோ இன்வைட் பண்ண கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும், கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸு. ஸோ அதில் பாதி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் திரும்பி இன்வைட் பண்ணால் வருவாங்கன்னா கூட தெரியல. ஸோ யாராவது கைஸ், ஸோ அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா ஒருத்தவங்களை கிக் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அதுவும் சம்மந்தமே இல்லாமல் கிக் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ யாராவது என் சர்வர்லேருந்து கிக் அவுட் ஆகியிருந்தீங்க, இப்போ கிக் அவுட் ஆகி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ புதுசாக நாங்கள் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரி இதெல்லாம் பாட் எல்லாமே க்ரியேட் பண்ணது நம்ம ஜிஜிடி தான். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ இனி யார் வந்து என்கிட்ட வந்து மாடரேட்டர் கொடுங்கன்னு கேட்காதீங்க, நான் யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது இனிமேல். ஸோ என்கிட்ட மாடரேட்டரே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் திரும்பி யாரும் டிஎம்மில் வந்து மாட்ரேட்டர் கொடுங்கன்னு கேட்காதீங்க, சாட்லேயே வந்து மாட்ரேட்டர் கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே மறக்காமல் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யார் உங்களுக்கும் நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையுமே நம்பி கொடுத்துடாதீங்க கைஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு, உங்கள் ஏரியா ஃப்ரெண்டு அப்படின்னா மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வேறு யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அவ்வளோ சீக்கிரம். ஸோ என்றைக்காவது நீங்கள் பண்ண ஒரு அதாவது ஒரு பண்ணுக்காண்டி பண்ண விஷயத்த வந்து கோபமாக எடுத்து கூட வச்சு செஞ்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க கைஸ். மைண்ட் இது வந்து டிஸ்கார்டுக்குன்னு இல்லை, ஸோ உங்கள் லைஃப்லேயும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அதை இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற அதை வந்து எனக்கு நல்லா உணர்த்திட்டான் அவன். ஸோ அதுக்கு அவனுக்கு நன்றி. ஸோ கைஸ், இது வந்து அந்த மாட்ரேட்டர் கிக் பண்ணல, அவனோட வந்து இன்ஸ்டா ஐடி, இது வந்து அவனோட டிஸ்கார்ட் ஐடி. ஸோ யாராவது வந்து இவன் ஐடியில் யாராவது வந்தாலோ இல்லை, ஸோ இவனே வந்தாலோ நீங்கள் வந்து அவனை பேன் பண்ணிடுங்க. ஸோ இல்லைன்னா அவன் உங்களே மண்டையை கழுவி மாட்ரேட்டர் வாங்கிடுவான். ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே சின்ன பசங்க தான் இருக்கீங்க டிஸ்கார்டில் ஃபுல்லாகவே. ஸோ அதாவது எனக்கு மாட்ரேட்டர் கொடுக்குறோம், நான் உனக்கு ஒரு ஃப்ரீயாக நீட்டரை வாங்கி தரேன்னு சொன்னால் கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துருவீங்க. ஸோ அவன் எல்லாத்தையும் முடிச்சு நைட்டோட நைட்டாக முடிச்சுட்டு போயிடுவான். ஸோ ஸோ அவங்கன்னு மட்டும் இல்லை, யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பி கொடுக்காதீங்க மாட்ரேட்டரோ. மாட்ரேட்டர் தான் நீங்கள் அட்மின்லாம் அதுக்கப்புறம். ஸோ மாட்ரேட்டரே கொடுக்காதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல், அவ்வளோதாங்க சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் சும்மா ஏதோ புலம்பிகிட்டே அந்த ஃபுல்லாக புலம்பிட்டு தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். எத்தனை பேர் இதுவரையும் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ இருவரையும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே நன்றி கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கார்ட் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ
ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை கைஸ். ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கு வேறு ரிவிஷன் டெஸ்ட் எக்ஸாம் வைக்க போகிறாங்க 10th. ஸோ இன்னும் 1 month வீடியோ எப்படி போட போகிறேன்னு தெரில. ஸோ என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ போகிறேன் கைஸ். ஸோ இல்லைனா வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கைஸ் வீடியோ போட முடியும். மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்தின நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா, இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காது மேல ஏறி செய்யும் போது கொடுக்குற நீ அதில் குறும்பறை விட மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ